ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு டூர் போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை ரசிப்பாங்க. ஆனால் அந்த நாட்டில் சுதந்திரம் இருக்குது, என் நாட்டில் மட்டும் சுதந்திரம் ஏன் இல்லை அப்படின்னு கோச்சி மின் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நினச்ச நினப்பு தான் வியட்நாமுக்கு சுதந்திரத்தையே பெற்று தந்தது. 1800 தொடக்க காலத்திலிருந்து 1975 வரைக்கும் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொலைக்காட்சிகள் ஏற்படுத்திய புரட்சி, 600 பத்திரிகையாளர்கள் மேற்கொண்ட சூழ்ச்சி, முகமது அலிங்கிற குத்துச்சண்டை வீர தொடுத்த வார்த்தைகள், அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நெகட்டிவிட்டியா, ஆட்சி மாற்றங்கள் அமெரிக்காவில் மட்டுமல்ல பிரான்ஸில் ஏற்பட்டது, ஜப்பானில் ஏற்பட்டது, இப்படி ஏற்பட்டதனுடைய விளைவு வியட்நாமினுடைய போருக்கும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம், கியூபா, சீனா, ரஷ்யா இந்த நாடுகளுடைய கம்யூனிச தத்துவம் அமெரிக்கா மாதிரியான முதலாளித்துவ நாடுகளை எப்படி கீழே படுக்க போட்டு நங்கு நங்குன்னு மிதிச்சது அப்படிங்கிறத தான் வரலாறாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். முதலாளித்துவம், நான் எப்போவுமே முதலாளியாக தான் இருப்பேன், எனக்கு கீழே நீ எப்பயுமே வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடுகள் தான் அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட ஆதிக்க நாடுகள். இந்த நாடுகள்கிட்ட அடிமையாக இருந்த தேசத்தில் ஒன்று தான் நம்ம இந்தியா. இப்போ கூட இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற போட்டி இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே இன்ன வரைக்கும் நம்ம அதில் பங்கெடுத்துக்கிட்ட வரலாறுகளும் இருக்குது, இனிமேலும் பங்கெடுப்போம். அப்போது இன்னமும் நம்ம இங்கிலாந்தினுடைய அடிமைங்கிறத உணர்த்தக்கூடிய நிகழ்வு தான் அது. அதே மாதிரி 1800 தொடக்க காலகட்டத்தில் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வல்லாதிக்க சக்திக்கு எதிராக போராட முடியாமல் மக்கள் வந்து துண்டு துண்டாக செதஞ்சு போனாங்க. வியட்நாமில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பெரிய நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் பெரிய செல்வங்கள் இருக்குது, அதன் காரணமாகவே நாம் சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வியட்நாமில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அப்போ தெரியலை. ஆனால் 1929 ஒரு பெரிய பிரம்மாண்ட புரட்சி வந்து அங்கே ஏற்படுது. கோ ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேரில் வியட்நாம் மக்கள் நடத்தி இருந்த போராட்டத்தை பெரிய அளவில் வழி நடத்தினவர் தான் கோ சி மின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்ட அந்த பேருக்கு சொந்தக்காரர், புரட்சியாளர். கம்யூனிசம் அப்படிங்கிற தத்துவம் மெல்ல மெல்ல உலக நாடுகள்கிட்ட பரவிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போது 400 ஆண்டுகள் இல்லை, 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடந்ததை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாரு. இதனுடைய விளைவு அந்த மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. விவசாயிகள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் மூலியமாக அங்கே சுதந்திர வேட்கை அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கப்படுது. இறுதியாக பாவோடாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபருடைய ஆட்சிங்கிறது அங்கே நிறுவப்படுது. இது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா ஃப்ரான்ஸால் நிறுவப்பட்டுச்சு. புரட்சி வெடிச்சிருச்சு, மக்கள்கிட்ட உரிமை குரல் எழுந்துருச்சு, ஆனாலும் தனக்கான தலைவனை வந்து அவங்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியல. இதனால பிரான்ஸு தான் சொல்றத கேட்கக்கூடிய ஒரு தலைவனை அந்த இடத்துல பொம்மை அரசாக உட்கார வைக்கிறாங்க. அப்போ கோச்சிமின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மக்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஸ்கிளின்டர் மாதிரி, எலும்புக்கூடு மாதிரி தான் இருப்பார் அந்த மனுஷன். ஆனால் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் ஒரு ஸ்பீக்கர்லேருந்து வெளியாகக்கூடிய சவுண்டு 8 ஊருக்கு எப்படி எதிரொலிக்குமோ அந்த மாதிரியான சத்தத்தோடு இருக்கும். அப்படி அவர் விதைத்த புரட்சி தான் அந்த மக்களுடைய மனசில் அப்படியே இரும்பு சங்கிலி மாதிரி ஒவ்வொன்றோடு ஒன்று கோர்த்தது. மக்கள் எல்லாருமே கதிரருவாள்களை கையில் வைத்திருந்தவர்கள், அந்த கதிரருவாளை கையில் வைத்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரிய கொடியையும் சிவப்பு வண்ணத்தையும் தூக்கி சுமந்தார்கள். கம்யூனிசம்ங்கிற கோட்பாட்டை மக்கள் ஏந்தினார்கள். இதற்கு பேரலலாக அப்படியே கியூபாவிலையும் புரட்சி எடுத்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ, செய்குவேரா உள்ளிட்டவர்களும் இந்த போராட்டத்தை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் 1940 தொடக்க காலகட்டத்தில் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஃப்ரான்ஸ் ஜெர்மன்கிட்ட தோல்வி அடைந்ததனுடைய விளைவு அங்கே பொம்மை அரசு நிறுவப்பட்டது வியட்நாமில். செகண்ட் வேர்ல்டு வாருடைய தொடக்க காலகட்டத்தில் ஜப்பானுடைய என்ட்ரி வியட்நாமில் இருந்தது. ஸோ ஜப்பானும் நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் இந்த வியட்நாம் மக்களை பெரிய அளவில் துன்பக்கடலில் ஆழ்த்தினாங்க. அப்போ தான் கோச்சிமின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர்
என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டைப் பண்ணி, இங்கே பெரிய ஒரு ஆர்மி சப்போர்ட் இருக்குது வியட்நாமில், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நீங்கள் எங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுங்க, இந்த பொம்மை அரசை தூக்கி போடுங்க அப்படின்னு அமெரிக்காவோட கோச்சிமின் உடன்பாடு போடுறார். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா ஜப்பானில் ஒரு கிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய குண்டு மழை பொழியுது, அணு குண்டு வீச்சு நடக்குது, அதன் காரணமாக ஜப்பான் வீழ்த்தப்படுது. ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரான்ஸ் ஜெர்மன்கிட்ட தோல்வியடைஞ்சு அந்த செக்டார் முடிஞ்சிருது, அடுத்து ஜப்பான் வந்து அமெரிக்கா கிட்ட தோல்வியடைஞ்சு அந்த செக்டாரை முடியுது. இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆசை வருது, இவங்கெல்லாம் ஆண்டுட்டாங்க, நம்ம ஏன் வியட்நாம மக்களை ஆளக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆசை, நாடு பிடிக்கக்கூடிய ஆசை அமெரிக்காவுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் கால் வச்சாங்க, அடித்து விரட்டினாங்க தாலிபான். அதே மாதிரி போகக்கூடிய இடங்களில் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நிலைங்கிறது அமெரிக்காவுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த வியட்நாம் போர் கொடுத்த அடி, விவசாயிகள்கிட்ட வாங்கின அடி, விவசாயிகள் வச்சிருக்கக்கூடிய மம்புட்டியும் கதிர்வாளையும் வைத்து அவர்கள் கொடுத்த அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கொடுத்த சவுக்கடி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இன்ன வரைக்கும் ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, தொடச்சி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இருக்காங்க. 1945 5,00,000 மக்கள் ஒன்றாக திரண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு கோச்சிமின் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீச் தான் வியட்நாம் மக்களை 1969 பிறகு, அந்த கோச்சிமின்கிற அவருங்க நபர் 70 மேலே ரிட்டையர்டாகி இறந்து போன காலகட்டத்திற்கும் பிறகு 1975 வரை போராடி அந்த மக்கள் விடுதலை பெறுவதற்கான ஒரு பெரிய வேட்கையை 1945 அந்த 500,000 குடும்பங்களுக்கும் அவர் விதைச்ச விதை தான். ஸோ ஒரு மனுஷனுடைய பேச்சு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, புரட்சிகரமான கருத்துக்கள் புரட்டி போடக்கூடியது, அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய மனசில் வந்து ஒரு பெரிய கருத்துக்களை தத்துவத்தை விதைச்சிட்டு போயிருந்தார் இந்த கோச்சிமின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்கிளிண்டன் மனிதர். 1945 1954 வரைக்கும் அப்பப்போ ஃப்ரான்ஸும் உள்ளே வந்து போயிட்டு இருக்கு வியட்நாமில், இதன் காரணமாக ஃப்ரான்ஸையும் அடித்து விரட்ட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் ஃப்ரான்ஸில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது 1954, அதற்கு பிறகு ஃப்ரான்ஸ் ஒட்டுமொத்தமாக இந்த வியட்நாமை கழுவியது. 1955 அமெரிக்காவினுடைய என்ட்ரி நடந்தது. கிட்டத்தட்ட 20 காலமாக அமெரிக்கா அந்த வீரர்கள் இந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் மேலே நடத்தி இருக்கக்கூடிய போர் பட்டு பயங்கரமானது, அது ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கும்போது கண்ணில் ரத்த கண்ணீரே வரும். ஆனால் இந்த வரலாறை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டிலையும் இதே மாதிரியான சூழல் இருந்திருக்கு, அதையும் நம்ம வென்றெடுத்திருக்கோம், மறுபடியும் இதே மாதிரியான சூழல் நம்ம நாட்டுக்கு வரலாம். விக்கி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃப்ரான்ஸிடம் இருந்து காலனி நாடுகளாக பிரிந்திருந்த அந்த நாடுகளும் பெரிய அளவில் இந்த வியட்நாம் போரில் ஒரு பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல அவங்க அப்படியே கரைஞ்சிட்டாங்க. ஆனால் 1955 பிறகு அமெரிக்கா இன்னமும் நம்மளை வாழ விடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த வியட்நாம் விவசாயிகள் ஒரு 400 அண்டர் கிரவுண்டில் சுரங்கங்கள் தோன்றாங்க. அந்த சுரங்கங்கள்லேயே எல்லா விதமான வாய்ப்பையும் உருவாக்கிக்கிறாங்க. குறிப்பாக 1954 ஒரு ஜெனீவாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநாடு, அந்த கூட்டத்தில் இங்கே வியட்நாம்லேருந்து போய் பங்கெடுத்துக்கிறாங்க. இதுதான் அவங்க செய்த பெரிய தவறு. நார்த்து வியட்நாம் சவுத் வியட்நாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த வியட்மின் குழு கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரிவை வந்து அவங்க ஏற்றுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த வடக்கு பகுதியை கோச்சிமின் ஆள்றார், தெற்கு பகுதியை அமெரிக்காவினுடைய பொம்மை அரசு ஆள தீர்மானிக்குது. இந்த இடத்த மையமாக வச்சு இந்த தென்பகுதியில் அமெரிக்காவினுடைய இராணுவம் குவிக்கப்படுது. கிட்டத்தட்ட 100,000-200,000 அப்படின்னு சொல்லி 500,000 அமெரிக்க வீரர்கள் உள்ளே புகுறாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிசம் வந்து வடக்கு பகுதியை தாண்டி தெற்கு பகுதிக்குள்ளேயும் நுழையிறத அமெரிக்கா விரும்பலை. ஏன்னா கியூபாவில் 1955 அப்புறம் 1958-59 ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் நடத்தி, அதுவும் விவசாயிகளை வச்சே போராட்டம் நடத்தி கியூபாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, கம்யூனிசம் வளர்ந்தது. இதுக்கு சீனாவும் ரஷ்யாவும் உதவி செஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் வியட்நாமுக்கு அவங்க உதவுகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போ ஆயுத சப்ளைங்கிறது ரஷ்யாக்கிட்டையும் சீனாவுக்கிட்ட இருந்தும் வந்தது. கொரில்லா போர் முறை வியட்நாமில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, சுரங்கம் ரெடியாயிருச்சு, அதே நேரத்தில் போருக்கான ஆயுதங்களும் ரெடியாயிருச்சு, ஆட்களும் தயாராகிட்டாங்க. அப்போது அமெரிக்காவை அடிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் எப்பையும் கடல் பகுதியில் ரோந்து வரும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய படகுகளில் போன விவசாயிகள் அந்த
கப்பல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதை காரணமாக வச்சு இங்கே ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பீரியடில் 1965-68 வாக்கில் ஒரு பெரிய போருக்கு வித்துட்டது. இப்போது இந்த டயத்தில் தான் அங்கே வியட்நாமில் இருக்கக்கூடிய மக்கள் கொத்து கொத்தாக செத்து போனாங்க. பெரிய அளவிலான சுரங்கங்கள்லாம் தோண்டி அங்கேயும் போராட்டங்கள் போர்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆப்ரேஷன் ஃபீனிக்ஸுங்கிற பேரில் அமெரிக்கா செய்த அட்டூழியம் அப்படிங்கிறத சொல்லி மாளாது. இந்த நிக்சன் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்ற பிறகு 1969 பொறுப்பேற்ற பிறகு தான் இந்த வியட்நாம் போருங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வீரியம் அடைஞ்சு. இந்த மாதிரியான நேரங்களில் முகமது அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குத்துச்சண்டை வீரரையும் போரில் பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் ஒரு இராணுவ வீரர். அவர் சொல்லியிருந்த விஷயம், நீ என்னுடைய கருப்பினத்தவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்க அமெரிக்காவில், என்னுடைய நாட்டு மக்கள் இல்லை, என்னுடைய இனத்துக்கு எதிராக நான் எப்படி போராட முடியும், போர் செய்ய வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் இன்னமும் அமெரிக்க பத்திரிகைகளில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. ஆனால் அன்னைக்கு நேரத்தில் வந்து டிவி மீடியாக்கள் இருக்குல்ல, அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 90% பேருக்கிட்ட இருந்தது. அந்த மீடியாக்கள் மூலியமாக 600 பத்திரிகையாளர்களை வியட்நாம் போர் நடக்கக்கூடிய இடத்துலையே கொண்டு வந்து நிப்பாட்டி அங்கே பொய் செய்திகள் எழுத வச்சு அமெரிக்காவினுடைய பெரிய பெரிய டிவி சேனல்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லையும் ஒளிபரப்ப வச்சாங்க நிக்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்றைய அமெரிக்க அதிபர். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொத்து கொத்தா வியட்நாமில் இருக்கக்கூடிய விவசாயிகள் 1,000,000 பேர், மொத்தமாக 1,100,000 பேர் வந்து கடைசியாக 1975 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொல்லப்பட்டாங்க. இந்த போரில் அமெரிக்காவுக்கும் இழப்பு ஏற்பட்டது. மொத்தமாக 70,000 அமெரிக்க வீரர்கள் கொலை செய்யப்பட்டாங்க 500,000 பேரில். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமெரிக்க படைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நிக்சன் நினச்சார். ஆனால் இது இந்த தென் வியட்நாமை முழுக்க முழுக்க கைப்பற்றக்கூடிய வேலையை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நிக்சனுடைய பிளான். ஆனால் இந்த லாவோஸ் கம்போடியா பகுதி வழியாக தொடர்ச்சியாக சுரங்கங்கள் தோண்டி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை தென் வியட்நாம் பகுதிக்கு கொண்டு போகிறதுல வியட்நாமில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கைதேர்ந்தவர்களாக இருந்தாங்க. இதனால் 6 போக வேண்டிய அந்த போக்குவரத்துங்கிறது வெறும் 6 போய் முடிஞ்சுது. அதனால் அங்கே போய் தத்துவங்களை சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ செஞ்ச அந்த தென் வியட்நாமில் இருக்கக்கூடிய மக்கள் மெல்ல மெல்ல புத்த மதமாவுக்கு மாறினாங்க. அது மட்டுமல்ல, அங்கேயும் கம்யூனிசம் பரவ ஆரம்பிச்சுது. ஸோ கம்யூனிச கோட்பாடு அந்த தென் வியட்நாம் பகுதிக்கு போன உடனேயே ஒட்டுமொத்த அமெரிக்க வீரர்களும் வெளியேற வேண்டிய சூழலுக்கு உள்ளானாங்க. இதுதான் அங்கே வியட்நாமில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கும் அமெரிக்க வீரர்கள் வெளியேறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இருந்தது. ஆயுதங்களை தாண்டி ஒரு தத்துவம் ஏற்படுத்திய புரட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவை துண்டக்கானா துணியக்கானான்னு ஓட வச்ச வரலாறு தான் வியட்நாம் போர். அமெரிக்காவும் சும்மா இல்லை, தொடர்ச்சியாக வியட்நாம் மீது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய காடுகள் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. இன்னமும் 110,000 மேற்பட்ட குழந்தைகள் அங்கே ஊனமுற்ற குழந்தைகளாக பிறக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அமெரிக்கா தான். அங்கே தடை செய்யப்பட்ட பாம் எல்லாமே அங்கே போடப்பட்டது. இதனால் வியட்நாமில் இருக்கக்கூடிய காடுகளோடு சேர்த்து, பசுமையான புல்வெளிகளோடு சேர்த்து, விவசாய நிலங்களோடு சேர்த்து அந்த மக்களுடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இப்படி கொத்து குத்தாக மக்களை கொன்றாலும் அந்த மக்களுடைய விடுதலை உணர்வையும் கொரில்லா போர் முறையையும் எதிர்த்து அமெரிக்காவால் வெற்றி கொள்ள முடியவில்லை. தொடர்ச்சியாக அடி வாங்கிய அமெரிக்கா தன்னுடைய சொந்த தேசத்துக்கே திரும்பி ஓடியது. 1975 பிறகு வியட்நாம் அப்படிங்கிற தேசம் புத்துயிர்ப்பு பெற்று ஒரு சுதந்திர நாடாக மலர்ந்தது. அந்த நேரத்தில் கோச்சிமின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புரட்சியாளர் இறந்து போய் 6 ஆயிருந்தது. புரட்சியாளர் மரணிக்கலாம், ஆனால் அவன் விதைத்த புரட்சி கருத்துக்கள் மரணிக்காது. கம்யூனிசம் அப்படிங்கிற தத்துவம் இன்ன வரைக்கும் வந்து வியட்நாம் மக்களை உயிர்ப்போடு வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன், உனக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் கம்யூனிசம். அந்த தத்துவம் ரொம்ப அழகான தத்துவம், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.